ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது உள்ள கிரிக்கெட் காலத்தில் மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் ஒரு சிறந்த கேப்டன்னா அது வந்து ரோஹித் சர்மா தான் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 15வது ஆட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக 20 ஓவர் முடியல 170 ரன்களை வந்து குவிச்சாங்க. பின்னர் 171 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்புறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேற அதன் பிறகு ஜோடி சேர்ந்த கேதர் ஜாதவ் மற்றும் தோனி இவங்க இரண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கடைசி கட்டத்தில் அவங்களால அணியை வெற்றி பெற வைக்க முடியல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனான ரோஹித் சர்மாவோட புத்திசாலித்தனமான திட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஆட்டத்தில் சுழற்பந்து வீச்சாளர்களான மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த குருணல் பாண்டியா மற்றும் ராகுல் சஹர் இவங்க இரண்டு பேத்துக்கும் வெறும் 2 ஓவர்களை மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. மீதமுள்ள ஓவர் எல்லாத்தையுமே வேகப்பந்து வீச்சாளர்களான ஜஸ்பிரீத் பும்ரா, மலிங்கா, பெஹன் ராஃப், ஹார்திக் பாண்டியா இவங்க தான் வந்து சிறப்பான பங்களிப்பை வந்து அளிச்சாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. போட்டி முடிந்த பிறகு பேட்டியளித்துள்ள ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் ஏன் என்னோட அணியில் இருந்த குருணல் பாண்டியா மற்றும் ராகுல் சஹர் இவங்க இரண்டு பேத்துக்கும் ஓவர் கொடுக்கல அப்படின்னா அந்த சமயத்தில் களத்தில் இருந்த கேதர் ஜாதவ் மற்றும் தோனி இவங்க இரண்டு பேருமே ஸ்பின் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்கள். அதனால தான் அவங்க இரண்டு பேருமே ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தின போதும் கூட அவங்களுக்கு 4 ஓவர்களை முழுமையாக கொடுக்க முடியல. அப்படி அவங்க இரண்டு பேத்துக்கும் 4 ஓவர்களை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வந்து ஆட்டத்தோட போக்கை மாற்றியிருக்கும். இந்த பிச்சு வந்து ஸ்பீட் பவுலிங்க்கு சாதகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து பும்ரா, ஹார்திக் பாண்டியா, மலிங்கா போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அனைத்து ஓவர்களையும் கொடுத்து முடிச்சேன். அதனாலதான் நாங்கள் வந்து வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியில மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு கோலியை விட ஒரு சிறந்த கேப்டன் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மா புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டத்தோட சூழ்நிலைக்கு ஏற்றது போல களத்துல வியூகத்தை மாத்தி அமைக்கிறதுல ரோஹித் சர்மா ஒரு சிறந்த கேப்டனா செயல்படுறாரு அப்படின்னு பல பேர் வந்து ரோஹித் சர்மா பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.